அந்த இறைவனின் அருள் பிச்சை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமெனில், இறைவனின் அருட்கொடை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமெனில், நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க குழந்தைங்களாம் முதல்ல மதித்து நடக்கணும். ஏன் ஏப்பா நான் மதித்து நடக்கிறதுக்கு இறைவன் வரைக்கும் என்னப்பா சம்மந்தம் இருக்குது? அப்போ நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவனை அறிவு இல்லைன்றக்காக நீங்கள் கண்ட்ரோல், உங்களே அறியாமல் நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ஞானம்லாம் பத்தலை, இப்போ அதை ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நாலு பேர் அப்படி ஒரு கூலை கும்பிடு போடும்போது, இப்படி ஒரு வணக்கம் போடும்போது, கார்லேருந்து இறங்கி வரும்போது, அப்படி சல்யூட் அடிக்கும்போது, கெத்தா அது வேறு மாதிரி உங்கள் மனசை ரசிக்க ஆரம்பிச்சிடும். எவன் ஒருத்தன் பக்குவத்தோடு நான் பண்ணுற தப்பு தான், நான் கற்றுக்கிற தயார் நிலையில் இருக்கிறேன்னு எவன் ஒருத்தன் உட்காரானோ அவனுக்கு தான் பேசுவாங்க. அப்போ அவனுக்கு தான் இறை உபதேசம் கிடைக்கும். கடவுள் உங்கள் கண்ணு மூடாடி காட்சி கொடுக்குறாரு அப்படின்னா அவரை நல்லா பார்த்துப்பீங்களா மாட்டிங்களா? பத்து மாதம் வயிற்றுலேருந்து பிறந்து வந்து உங்கள் கண்ணு மூடாடியே வாழ்ந்துட்டு ஏன் பார்க்க மாட்டீங்க? ஏன் கதற விடுறீங்க? நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ஒரு உணர்ச்சி பொங்க வயசு என்னை அந்த ஒரு மணி நேரம் எங்கே போனேன்னு எனக்கு தெரியல. அதுக்கு அந்த குருவுக்கும் குருவாக அனுப்பிச்ச அவருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அட்டகாசமான கிளாஸ், ஒவ்வொரு பிறவிலும் அனுபவிக்க வேண்டிய அருமையான கிளாஸ். அந்த எல்லாம் உள்ள பரம்பரைக்கும் நன்றி. உங்களுக்கு ஒரு பவர் ஒருத்தன் கொடுத்துருக்கான், ஒரு பொறுப்புணர்வு கொடுத்துருக்கான், ஒரு கடமை உணர்வு கொடுத்துருக்கான் அப்படின்னா, அவங்க தனியாக சிக்கிறாங்கன்னா அது உங்களுக்கு பொறுப்பு. ஐயோ ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னு அதை அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் தான் இறைவன் உங்களோட கவனத்தெல்லாம் ரொம்ப டெஸ்ட் பண்ணுவார். உங்களோட டீப்பான மனநிலை, உங்களது ஆழமான நோக்கம் தனியாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவார். வாய்ப்பே கிடைக்கக்கூடாதுன்னு வேண்டிய எங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நீங்கள். ஏன் வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா மனிதனைப் போல மிக கேவலமான ஒரு மிருகம் உலகத்தில் எவனும் கிடையாது. இதை கண்ட்ரோல் பண்ணி இறைநிலை பக்கம் திரும்பணுன்றக்காக கொடுக்கப்படுவது தான் உபதேசங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? உபதேசத்தை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த உபதேசம், எந்த உபதேசத்தை வேணாலும் எடுத்துக்கங்க. உற்று நோக்கினால் உலகம் எங்கும் ஆசான்கள்ன்ற மாதிரி ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். பாருங்கள், ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் கற்றுக்கிறேன், நேற்று ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன், இன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னு ஒரு விஷயம் கற்றுக்கிறேன். கற்றுக்கிறதுக்கு இவ்வளோ இருக்குது. ஏன் என் பாத்திரத்தை நான் காலி பண்ணிக்கிட்டே இருக்கேன்? காலியான பாத்திரத்துக்கு தான் பிச்சை போடுறானுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாத்திரத்தை எப்பயும் பிஸியாகவே வச்சுருக்கீங்க. அந்த பாத்திரத்தில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பாத்திரத்தையும் காலி பண்ண மாட்டீங்க, பாத்திரத்தை கழுவவும் மாட்டீங்க, முதல்ல அது பாத்திரமானே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அந்த இறைவனின் அருள் பிச்சை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமெனில், இறைவனின் அருட்கொடை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமெனில், நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க குழந்தைங்களாம் முதல்ல மதித்து நடக்கணும். ஏன் ஏப்பா நான் மதித்து நடக்கிறதுக்கு இறைவன் வரைக்கும் என்னப்பா சம்மந்தம் இருக்குது? நீங்கள் மதித்து நடக்கிறது பொண்டாட்டி புள்ள குழந்தைங்களே கிடையாது, அதுக்கு பேர் இறைவன் தான். இறைவன் எத்தனை லட்சம் பேர்த்த நீ இறைவனா பார்த்தேன்னு கேட்க மாட்டான். மனதார எத்தனை பேரை நீ இறைவனாகவே நீ கவனித்தா? ஏனென்றால் இந்த கேம், இந்த பசில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த உண்மையை, இந்த திரு விளையாடலை உணர்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும். என்ன, இது ஒரு பெரிய கேம் போயிட்டு இருக்குன்றது தெரியும். பெரிய கேம் போறதுல கடவுளே தான் விளையாடுறான்றதும் தெரியுது. ஆப்போசிட் டீமும் அவன் தான், பிளேயரா விளையாடக்கூடிய அந்த டீம் அவன் தான். 84 லட்சம் யோனி பேதங்களுக்கும் அவனே ஆசான். எத்தனை லட்சம்? 84 லட்சம் யோனி பேதங்கள். யோனி பேதம்னா என்ன? இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஆண்குறியாகவும் இருந்தாலும் சரி, பெண்குறியாக இருந்தாலும் சரி, அது அதன் இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன் இருந்தால் தானே அடுத்தடுத்து வளரும். அது நோயாக இருந்தாலும் சரி, கிருமியாக இருந்தாலும் சரி, இங்கே லைட்டாக வந்து ஒரு ஒரு சோரியாசிஸ் ஒரு வைரஸ் வந்தாலும் சரி, காய்ச்சல் வைரஸ் வந்தாலும் சரி, கழுதையாக இருந்தாலும் சரி, மானாக இருந்தாலும் சரி, குதிரையாக இருந்தாலும் சரி, வௌவாலாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, அத்தனை லட்சம் யோனி பேதங்களுக்கும் எவன் ஆசான், எவன் குறி, எவன் படைச்சவன் அது? அதுக்கு தெரியாதா எப்போ எதை பண்ணணும், எப்போ எதை கொடுக்கணும்னு தெரியாதா? அது உங்களுக்கு வலியை கொடுக்கணும்னாலும் எது கொடுக்குது? நீ வலியிலிருந்து நீ என்ன பாடத்தை கற்றுக்க போறீங்கன்னு பார்க்குது. அப்போ நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவனை அறிவு இல்லைன்றக்காக நீங்கள் கண்ட்ரோல், உங்களே அறியாமல் நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ஞானம்லாம் பத்தலை, இப்போ அதை ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நாலு பேர் அப்படி ஒரு கூலை கும்பிடு போடும்போது, இப்படி ஒரு வணக்கம் போடும்போது, கார்லேருந்து இறங்கி வரும்போது, அப்படி சல்யூட் அடிக்கும்போது, கெத்தா அது வேறு மாதிரி உங்கள் மனசை ரசிக்க ஆரம்பிச்சிடும். எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, நான் எதெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டுக்கு இருக்கான்னு தெரியுமான்னு சொல்லி உங்களது மனம் அதை நம்ப ஆரம்பித்து விடும். எப்போது உங்களது மனம் அதை நம்ப ஆரம்பித்து விடுகிறதோ, ஆப்போசிட்டில் இருக்கிறவனை மதிக்கவே மாட்டீங்க. ஏன்னா ரிசீவிங் மோடில் தான் இருப்பீங்க, கொடுக்குற மோடில் இருக்க மாட்டீங்க.
எங்கே போனாலும் நாலு பேர் என்னை புகழணும், எங்கே போனாலும் நாலு பேர் என்னை சல்யூட் பண்ணணும், எங்கே போனாலும் எனக்கு கார் யாராவது திறந்து விடணும், எங்கே போனாலும் எனக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி உங்களது மனமே உங்களே அறியாமல் ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ சோம்பேறித்தனம் அதிகமாக ஆரம்பிச்சு என்ன பண்ணுவீங்க, அடுத்தவனே வேலை வாங்க ஆரம்பிப்பீங்க. பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, அப்போ உங்கள் திமுரு உங்கள் வார்த்தையிலையும் உங்கள் லுக்குலையும் உங்கள் ஆட்டிடியூட்லையுமே வெளிப்பட்டுரும், கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவும் உண்மையாகவே உங்களுக்கு நல்ல வழியை சொல்லித்தரவன்லாம் எல்லாராலையும் சொல்லித்தர முடியாது. ஞானம் பெற்றவர்களால் தான் நல்ல வழியை சொல்லித்தர முடியும். அவன் எப்போ தெரியுமா சொல்லித்தருவான், நீங்கள் எப்போ ஓப்பன் இயர்ஸாக இருக்கீங்களோ கேட்கும் செவிகளுக்கு தான் ஞானத்தின் உதோடுகள் திறக்கும். எவன் ஒருத்தன் பக்குவத்தோடு நான் பண்ணுறது தப்பு தான், நான் கற்றுக்கிற தயார் நிலையில் இருக்கிறேன்னு எவன் ஒருத்தன் உட்கார்றான்னு அவனுக்கு தான் பேசுவாங்க. அப்போ அவனுக்கு தான் இறை உபதேசம் கிடைக்கும். ஏதாவது புரியுதா புரியலையா? பொண்டாட்டி என்பது பொண்டாட்டி கிடையாது, பொண்டாட்டியின் ரூபத்தில் உள்ளே இறைவன் தான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். புருஷன் என்பது புருஷன் கிடையாது, புருஷன் வடிவத்தில் இறைவன் தான் புருஷனின் ரூபமாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் என்பது குழந்தைகளே கிடையாது, குழந்தைகள் ரூபத்தில் உங்கள் எமோஷனை கிளப்பி நீங்கள் ஸ்டெபிலிட்டியாக இருக்குன்றக்காக செக் பண்ணுறக்காக இறைவனே குழந்தைகளாக அவதரிக்கும். இதனால்தான் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொன்னார்கள். எந்த மகேசன் சேவை? உங்க ஃப்ரெண்டு மகேசனா? மகேஸ்வரன். மகேஸ்வரன் யாரு? இறைவன், ஈசன், கடவுள், எங்கும் நிறைந்திருப்பவன், அல்லாஹ், மெய்ப்பொருள், பரம்பொருள், வாட் எவர் இட் மேபி. அப்போ நீங்க மதிக்கணும்னு நினைக்கிற ஆளுங்களாம் முதல்ல மனுஷனே கிடையாது. இந்த பார்வையில பாருங்க, எல்லாருமே கடவுள் தான். கடவுள் உங்கள் கண்ணு மூடாடி காட்சி கொடுக்குறாரு அப்படின்னா அவரை நல்லா பார்த்துப்பீங்களா மாட்டிங்களா? பத்து மாதம் வயிற்றுலேருந்து பிறந்து வந்து உங்கள் கண்ணு மூடாடியே வாழ்ந்துட்டு ஏன் பார்க்க மாட்டீங்க? ஏன் கதற விடுறீங்க? அவ்வளோ பக்குவம் இல்லை தம்பி, அவ்வளோ பக்குவம் இல்லைன்றதுக்காக அப்படியே விட்டுருவீங்களா? தலை மேலே ஒரு மிகப்பெரிய வெயிட்டை தூக்கி வச்சுட்டாங்க. வெயிட்டாக இருக்குது தம்பி, வெயிட்டாக இருக்குது தம்பி, வெயிட்டாக கையில் வச்சுக்கிட்டே இருப்பீங்களா சாயந்தரம் வரைக்கும்? இறக்கி வைப்பீங்களா மாட்டீங்க? இங்கேருந்து கிளம்பி ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, அந்த ஊருக்கு போகிறதுக்கு ரூட்டு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. சிங்கப்பூர் லாக்டவுன் போட்டப்பெல்லாம் ஒருத்த கடல்லையே நீந்தி வந்துட்டான் தெரியுமா மலேசியாவுக்கு? அந்த வேகம் மட்டும் எங்கேருந்து வருது உங்களுக்கு? இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் உச்சகட்டத்துக்கு போகிறீங்க. நான் என்ன கேட்குறேன், உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறது இறைவன் தான் என்று உணராமல், இறைவன் என்று நீங்கள் உணர்ந்து அவங்களுக்கு இறைத்தன்மைக்கு உண்டான மதிப்பு மரியாதை கொடுக்கணுமே, ஏன் கொடுக்க மாட்டீங்க? நீங்கள் உடனே கேட்கலாம், மதிப்பு மரியாதை கொடுத்தா மட்டும் அவன் என்ன அதை சரியாக பயன்படுத்திக்கிறானு. எத்தனை பேர் கொடுத்தீங்க முதல்ல? நாலஞ்சு டைம் ட்ரை பண்ணுறீங்க, அவன் உங்களை அசிங்கப்படுத்தினே முத பால்லையே விக்கெட், ஆஹா இது கொடுக்கக்கூடாது, இனிமேல் வந்துட்டு திமுறாவே தான் இருக்கணும். ப்ளே பண்ணுங்கள், அங்கே விளையாடுங்க. மதிப்பு மரியாதை கொடுத்தா அவன் ஆக்டிவிட்டி எப்படி போகுதுன்னு வாட்ச் பண்ணுங்கள், எப்படிலாம் வார்த்தை போகுதுன்னு பாருங்கள், எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறான்னு பாருங்கள். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடுத்த பிட்டை போடுங்க, இதெல்லாம் நீ இப்படி பண்ணக்கூடாது, நான் இதுக்கு தான் அதை பேசுகிறேன், மறுபடியும் பழைய லவ்வே காட்டுங்க, மறுபடியும் நீங்கள் திமுறுத்தனத்தில் போகக்கூடாது. அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா கூட நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், என்ன மாதிரி பிள்ளையை கிள்ளியும் விட முடியாது, என்ன மாதிரி தொட்டிலையும் ஆட்டி விட முடியாது. ஏன் அப்படின்னா, கிள்ளி விட்டால் தான் வழி தெரியும் அந்த பிள்ளைக்கு, மறுபடியும் தொட்டில் ஆட்டி விட்டால் தான் அந்த சோகம் தெரியும். அது போல் என்ன மாதிரி திட்டவும் முடியாது, என்ன மாதிரி கொஞ்சவும் முடியாது. இப்படி இருந்துட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் பிரச்சனை என்ன, திட்டுறதுக்கு சோகத்துக்கு நல்லா அடிமையாகிட்டு திட்டுற சோகத்திலேயே மாட்டிகிட்டு இருக்கீங்க நீங்கள். ஏன்னா நாலு பேர் மதிக்கக்கூடிய அந்த போதை உங்களுக்கு பிடிச்சிருது இல்லை. நீங்கள் போனதுக்கப்புறம் தான் அவங்க கண்டபடி உங்களை திட்டுவாங்க, அது உங்களுக்கு தெரியாது, அது வேறு மேட்ரு. இருந்தாலும் கூட அந்த 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 போதையிலேயே இருக்கிறது. எவ்வளோக்கு எவ்வளோ திட்டுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ கொஞ்சணும். எத்தனை பேர் அப்படி கொஞ்சுறீங்க? நான் ஐ லவ் யூ பொண்ணுங்களுக்கு அமைச்சதை விட பசங்களுக்கு அமைச்சது தான் ஜாஸ்தி தெரியுமா உங்களுக்கு? என்னை சில பேர் தப்பாக கூட நினச்சிருவாங்க, இவன் எப்படிப்பட்ட ஆளுனே கண்டுபிடிக்க முடியலையேன். அதெல்லாம் யோசிக்கவே கூடாது நம்ம. ஒரு கட்டத்தில் அவனுக்கே தெரிய வரும், நம்ம எல்லாருக்கும் இப்படித்தான் போல, நம்மளுடைய அன்பு அளவு கடந்தது. இப்போ என்ன, நீ நீயாக இரு. நேரம் வரும்போது பிரபஞ்சமே உணர்த்தும் நீ யாருன்றத உலகத்துக்கு. நீ உன் ஸ்டாண்டில் கரெக்டாக இரு. ஆமாவா இல்லையா? என்னுடைய காதல் அளவில்லாதது, முடிவில்லாதது, பறந்து விரிந்தது, கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயார் நிலையில் இருக்கீங்களா? நீங்கள் வெளியில் வர முடியாது. இவ்வளோ அன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே எண்ணங்கள்லேயே இருக்கும். அப்போ என்ன, நீங்கள் திட்டுவதை கற்றுக்கொள்வதை போன்று நீங்கள் அன்பை காட்டவும் கற்றுக்கொள்ள வேண்டும். பரம்பொருளின் கருணையினால் உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம்.
ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.